हेलो एवरीवन, आई एम राज, वेलकम टू माय चैनल। नम लास्ट वीडियो वो म्यूटेशन थियरी पी ना डीटेल पातम अंड इनकी नाम वीडियो मॉडर्न सिंथेटिक थियरी पी पाकपर। सो मॉडर्न सिंथेटिक थियरी वो एवल्यूशन पी वो सर अब नाम वीडियो डीटेल पाक वीडियो कोई मुदल मॉडर्न सिंथेटिक थियरी अब मॉडर्न सिंथेटिक थियरी अब इतनी मुझे डार्विन वो नेचुरल सेलेक्शन पीरपार ह्यूगो डुबोइस वो म्यूटेशन थियरी पीरपार करेक्टा अंत रे தியரியை வந்து கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு தியரி தான் வந்து இந்த மாடர்ன் சிந்தெடிக் தியரி, ஓகேங்களா? இதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து ப்ரூஃபை வந்து கொடுத்து நிறைய வர்க் பண்ணி இந்த தியரியை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாடர்ன் சிந்தெடிக் தியரிக்கு வந்து சிந்தெடிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படினு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் மாடர்ன் சிந்தெடிக் தியரி அப்படினா இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மியூட்டேஷன் தியரி பிளஸ் நேச்சுரல் செலக்சன் இது ரெண்டும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு தியரி தான் மாடர்ன் சிந்தெடிக் தியரி, ஓகேங்களா? இதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொன்னாலே அதுல முக்கியமானவங்க வந்து Dobzhansky, அப்புறம் வந்து Fisher, Haldane, Sewall Wright, Ernst Mayr அண்ட் ஸ்டப்பைன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வந்து ஒர்க் பண்ணி ஓகே இந்த நேச்சுரல் செலெக்ஷனும் மியூட்டேஷனும் வந்து ஒரு எவல்யூஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்கான நிறைய எவிடன்ஸும் வந்து கொடுத்து இந்த தேரியை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்த்து உருவாக்கின ஒரு தேரி தான் இந்த மாடர்ன் சிந்தெட்டிக் தேரி. சரி, இந்த மாடர்ன் சிந்தெட்டிக் தேரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் வேரியேஷன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கலாம், அந்த ஆர்கானிசத்துக்கு புதுசாக வந்து ஒரு வேரியேஷன்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வேரியேஷன் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதனால் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எதனால தான் வந்து ஏற்படுது அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன் இதுக்கு முன்னாடி டார்வின் என்ன சொன்னாரோ அதை தான் இந்த இடத்துல இவங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்க்கலாம். முதல்ல வந்து ஜெனட்டிக் வேரியேஷன். சரி, ஜெனட்டிக் வேரியேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். இந்த பாப்புலேஷனில் நிறைய இண்டிவிஜுவல் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு நடுவில் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து எதனாலலாம் வந்து ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து மியூட்டேஷன். மியூட்டேஷன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. மியூட்டேஷன்னா என்ன? சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ். சடனாக வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படும், அது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும், அதுதான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மியூட்டேஷன் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று குரோமோசோமல் மியூட்டேஷன், இன்னொன்று வந்து ஜீன் மியூட்டேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்றது குரோமோசோமில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்வோம். இப்போ நார்மலாக நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ அடிஷ்னலாக வந்து ரெண்டு குரோமோசோம் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் வந்து மியூட்டேஷன் தான். இல்லைனா இந்த 23லேருந்து ரெண்டு குரோமோசோம் போயிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சேஞ்சஸ் தான். இந்த மாதிரி குரோமோசோம் லெவலில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டு ஒரு ஆர்கானிசத்தோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று இருக்குது ஜீன் மியூட்டேஷன். ஜீன் மியூட்டேஷன் அப்படின்றத ஒரு டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நம்ம ஜீன் அப்படின்னு சொல்வோம். அந்த ஜீனில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்வோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஜீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீன் வந்து நார்மலாக இப்படி இருக்குது, பட் சடனாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்வோம். அப்படி இல்லைனா பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்வோம். ரெண்டுமே ஒரே விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குரோமோசோம் லெவலில் வந்து மியூட்டேஷன் ஏற்படலாம், இல்லைனா ஜீன் லெவலில் வந்து மியூட்டேஷன் ஏற்படலாம். இந்த மாதிரி மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து ஜெனட்டிக் லெவலில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் அன்ரிலேட்டடான இண்டிவிஜுவலை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டிங் ஆஃப் அன்ரிலேட்டட் இண்டிவிஜுவல். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா லைகர். லைகர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லயன் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக லயன் ப்ளஸ் டைகர் இது ரெண்டுத்தையும் வந்து மேட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங், ஒரு குட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த லைகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லயன் கிட்டேருந்து ஒரு சில கேரக்டர் வந்திருக்கும் அண்ட் டைகர் கிட்டேருந்து ஒரு சில கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் அன்ரிலேட்டடான இண்டிவிஜுவலுக்கு இடையில் வந்து ஒரு மேட்டிங் நடந்து ஒரு ஆர்கானிசம் உருவாச்சு அப்படின்னா அதனாலேயே வந்து ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து நம்ம ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்வோம். இதையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ மியூட்டேஷன் மூலமாக ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன் ஏற்படலாம், ஹைப்ரிடைசேஷன் மூலமாகவும் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படலாம். அப்படி இல்லைனா ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் அப்படின்றது நேச்சுரலாக
இயல்பாகவே வந்து நடக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீகாம்பினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாம் கிட்ட இருந்து ஒரு கேமிட் வரும், அண்ட் டேட் கிட்ட இருந்து ஒரு கேமிட் வரும், ரெண்டு கேமிட்டும் வந்து ஒன்றா சேர்ந்து கிராசிங் ஓவர் நடக்கும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி கிராசிங் ஓவர் நடக்கிறதால தான் அண்ட் ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வந்து மாம்ல இருந்து ஒரு சில கேரக்டர், டேட்ல இருந்து ஒரு சில கேரக்டர், இந்த மாதிரி ரெண்டு பேரோட கேரக்டரும் வந்து இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரீகாம்பினேஷன் நடக்கிறதாலும் காமனாக இயற்கையாகவே ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மாமா எடுத்துக்கலாம், அண்ட் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டேட் எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்லை ரெண்டு கேரக்டரும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் நடக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ரீகாம்பினேஷன் அப்படின்றது நேச்சுரலாகவே வந்து நடக்கக்கூடிய ஒரு வேரியேஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா அல்லில் வந்து எலிமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதான் நம்ம ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாப்புலேஷனில் வந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு, அண்ட் இந்த பாப்புலேஷன்லேருந்து ஒரு 10 இல்லைனா ஒரு 20 ஆர்கானிசம் வந்து பிரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பிரிஞ்சு போயிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ இதை ரீப்ரொடியூஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்களை வந்து உருவாக்கியிருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பாப்புலேஷனாக வந்து மாறியிருக்கும், அண்ட் இது வந்து ஒரு தனி பாப்புலேஷனாக வந்து மாறியிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம், எலிமினேஷன் ஆஃப் ஜீன். ஏன்னா கொஞ்சம் ஆர்கானிசம் போச்சு அப்படின்னா அந்த பாப்புலேஷன்லேருந்து ஒரு சில ஜீனும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது, ஏன்னா அந்த ஆர்கானிசத்துக்கிட்ட ஜீன் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகி போயிடுது. அதை தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்றது எலிமினேஷன் ஆஃப் ஜீன், அப்படி இல்லைனா அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வோம், அப்படி இல்லைன்னா சிவில் ரைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சிவில் ரைட் எஃபெக்ட், பாட்டில் நெக் எஃபெக்ட் அண்ட் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், இது மூணுமே வந்து ஒரே விஷயந்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு பாப்புலேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாப்புலேஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் மட்டும் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பாப்புலேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதை தான் நம்ம வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், இல்லைனா பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை சிவில் ரைட் எஃபெக்ட், எது வந்தாலும் ஒன்று அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக வந்து பிரிஞ்சு போகுது இல்லையா, அந்த ஆர்கானிசத்துக்கிட்ட வந்து ஒரு சில ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்றது எதனால் ஏற்படுது? ஒன்று மியூட்டேஷனால் வந்து ஏற்படுது, ரீகாம்பினேஷனால் ஏற்படுது, அண்ட் ஹைபிரிடைசேஷனால் ஏற்படுது, ஜெனெட்டிக் ட்ரிஃப்ட்னால வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த ஜெனெட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். இந்த நேச்சுரல் செலெக்ஷனை இதுக்கு முன்னாடி நாம வந்து டார்வினிசம் படிக்கும் போதே வந்து படிச்சிருக்கோம். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து அடாப்ட் ஆகுதோ அந்த ஆர்கானிசம் மட்டும்தான் வந்து நேச்சர் வந்து உயிர் வாழறதுக்கு, சர்வைவ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மற்ற ஆர்கானிசம் எல்லாமே வந்து அன்ஃபிட் பண்ணி நேச்சர் வந்து அழிச்சிடும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பனிப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் ரேபிட் இருக்குது, அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிலலாம் ஃபாரஸ்ட்லாம் வந்து இந்த கலர் ரேபிட் இருக்குது. ஏன்னா அது அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அடாப்ட் ஆகிருக்கு, அதனால தான் வந்து சர்வைவ் ஆகுது. இப்போ இந்த காட்டில் இருக்கக்கூடிய ரேபிட்டை தூக்கிட்டு போயிட்டு நம்ம பனிப்பிரதேசத்தில் போட்டோம் அப்படின்னா உயிரோடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நேச்சர் வந்து அதை வந்து எலிமினேட் பண்ணிடும். அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ஆர்கானிசத்தில் ஃபேவரபுளான வேரியேஷன்ஸ் இருக்கோ அந்த ஆர்கானிசம் மட்டும்தான் வந்து சர்வைவ் ஆகும், ரீப்ரொடக்ஷன் பண்ணும். மற்ற ஆர்கானிசம் எல்லாமே வந்து இந்த நேச்சரை வந்து அன்ஃபிட் பண்ணி எலிமினேட் பண்ணிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன் நடக்கிறதாலையும் புதுசாக வந்து ஒரு ஸ்பீஷீஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம முன்னாடியே வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன். ஐசோலேஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஏதோ ஒரு ரீசனால் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு போகுது. இது வந்து ஒரு லேண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்டில் வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து போக ஆரம்பிக்குது, அதனால் இந்த ரெண்டு பாப்புலேஷனுமே வந்து தனித்தனியாக வந்து பிரியுது. இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆகுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இங்கே வர முடியல, இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இங்கே போக முடியல. இந்த மாதிரி ஒரே பாப்புலேஷன் தனித்தனியாக ரெண்டு பிளேஸில் வந்து வாழ்ந்துட்டு வருது. இந்த மாதிரி இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் கணக்கில் போச்சு அப்படின்னா இதை ரெண்டுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து புது ஸ்பீஷியஸாக வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ பேசிக்காக மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெனட்டிக் வேரியேஷன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ்னால புது புது கேரக்டர்ஸ் வந்து உருவாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது அந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸில் எதெல்லாம் வந்து இந்த நேச்சருக்கு வந்து தகுந்த மாதிரி தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்குதோ அது
மட்டும்தான் வந்து சர்வைவ் ஆகும் அப்படின்றத நேச்சுரல் செலெக்ஷனில் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஐசோலேஷன் அப்படின்றத எக்ஸ்ட்ரா வந்து சொல்கிறாங்க. ஐசோலேஷன் அப்படின்றது இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு பேரியரால் வந்து ஒரு ஸ்பீஷிஸ் வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அதனாலேயே வந்து புதுசாக ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ தான் வந்து மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ranjusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.